இனிய வணக்கம் நண்பர்களே, இது ஹவ்எக்ஸ்டின் 3 நிமிட குட்டி கதை. தன்னம்பிக்கை, நேரம். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடையலாம். முயற்சி செய்ய செய்ய தோல்வியே உங்களை கண்டு பயப்படும். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவனுக்கு யானைகளை வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த காட்டில் சின்ன சின்ன குழிகளை நோண்டி வச்சுட்டே இருந்தான். அந்த குழிக்குள்ள விழுற குட்டி யானைங்களை எடுத்துட்டு வந்து சங்கிலியில கட்டி போட்டு வைப்பான். அந்த யானைங்க அந்த வேடன்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சு நாளடைவில் அந்த யானைங்க நம்பிக்கையை இழந்துடும். அந்த யானைங்க பெருசானதுக்கப்புறம் அந்த சங்கிலியை கழட்டி அந்த யானைங்களை கயிறில் கட்டி போட்டு வைப்பான். இதே மாதிரி நாட்கள் நகர்ந்துட்டே போச்சு. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு மன்னன் வேட்டையாட வந்தாரு. அவரு சின்ன யானைங்களை சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறதும் பெரிய யானைங்களை கயிறுல கட்டி போட்டிருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த வேடன் கிட்ட கேட்கிறாரு, ஏன் சின்ன யானைங்களெல்லாம் சங்கிலையும் பெரிய யானைங்களை கயிறுலையும் கட்டி போட்டிருக்கியே, ஒருவேளை இந்த பெரிய யானைங்களை தப்பிச்சு ஓடிடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வேடன் சொல்றான், மன்னா, பெரிய யானைங்க குட்டியா இருக்கும்போது இரும்பு சங்கிலியில தான் கட்டி போட்டு வச்சேன். இந்த யானைங்க பெருசானதுக்கு அப்புறம் அதுக்கு எங்க போகணும் அப்படின்ற வழி தெரியாது. அது நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் தான் இருக்கும். அதனால நான் கயிறில் கட்டி போட்டு வச்சிருக்கேன். அதோட நம்பிக்கை அது இழந்ததுனால அது எங்கேயுமே போகாது அப்படின்னு நம்பிக்கையை சொல்கிறான். ஆம் நண்பர்களே, நாமும் இந்த யானைகளை போட தான். ஒரு வாட்டி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறோம், இன்னொரு வாட்டி முயற்சி செஞ்சு பார்க்குறோம், நம்மளால் நம்ம இலக்கு அடைய முடியலன்னா உடனே அதை கைவிட்டுறோம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய செய்ய தோல்வியே உங்களை கண்டு பயந்து ஓடிடும். உங்களோட இலக்கை நீங்கள் ஈஸியாக அடையலாம். முயற்சி செய்யுங்க. உங்கள் முயற்சியை கண்டு தோல்வி தோற்கட்டும். நன்றி.